ஹலோ மக்கள்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தமிழ் ப்ரோ கேமர் யூடியூப் சேனல், நான் உங்கள் டிபிஜி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எந்த டாப்பிக்கை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, பென்டன் சீரிஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பென் தான் ஹீரோ. அப்படிங்கனால பார்த்தீங்கன்னா அவர் தான் அதிகமான ஏலியன்ஸை யூஸ் பண்ணுறாருன்னு நமக்கு காமிப்பாங்க. ஆனால் உண்மையிலேயே பென்னை தாண்டி இன்னும் சில கேரக்டர்ஸும் ஆம்னிடிக்ஸை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க மட்டுமே யூஸ் பண்ணக்கூடிய, பென் யூஸ் பண்ணாத ஸ்பெஷலான 6 ஏலியன்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது நம்ம பென்டன் பிரைம் இருக்கார் பார்த்தீங்களா, ஸோ அந்த கேரக்டர்கிட்ட இந்த ஏலியன்ஸ்லாம் இருக்க மாட்டாங்க. ஆனால் வேறு ஆம்னிடிக் யூசர்ஸ் கிட்ட தான் இந்த ஏலியன்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற 6 கேரக்டர்ஸை டீட்டெயிலாக இப்போ நம்ம பார்த்துடலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். அண்ட் ஆல்சோ நம்ம மைத்தாலஜி மூவி எக்ஸ்பிளேஷன் பிளாக் சேனலுக்கான எல்லா லிங்க்குமே உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷனில் கிடைச்சிடும். ஸோ அந்த சேனல்ஸும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோவோட 6th பிளேஸை பிடிச்சிருக்க பென்டன் யூஸ் பண்ணாத சூப்பரான ஒரு ஏலியன் யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா, ஸ்லாப் ஸ்ட்ரைக் அப்படின்ற ஏலியன். ஸோ இந்த ஏலியனை பார்த்தீங்கன்னா பென்டனோட ஆம்னிவர்ஸ் சீரீஸ்லாம் காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த கேரக்டரை வந்து யார் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, டீஃபஸ் பீபிள்ஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு பென்டன் மாதிரியும் ஒரு ஃபேக் பென்டன் இருப்பார். ஸோ இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா லெனோபன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமான ஏலியன் ரேஸ் இருக்கும். ஸோ இந்த ரேஸ் சேர்ந்த ஒரு கேரக்டர்னு காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த ரேஸ் சேர்ந்த எல்லாருக்கும் பார்த்துட்டிங்கன்னா தங்களுடைய உருவத்தை மாற்றிக்கிற சக்தி இருக்கும், அது ஷேப் ஷிஃப்டிங் பவர் இருக்கும். ஸோ அந்த பவரை யூஸ் பண்ணி பென்ன மரண உருவத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பீபிள்ஸில் வந்து சுற்றிக்கிட்டு இருப்பார். ஸோ அது மட்டும் இல்லாமல் பென்னு மாதிரியே சாகசம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லாப் ஸ்ட்ரைக் ஏலினா இவர் மாறுறாருன்னு சொல்லிட்டு காமிச்சிருப்பாங்க. சொல்லப்போனால் இந்த ஸ்லாப் ஸ்ட்ரைக் ஏலின்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே கிடையாது, இப்படி ஒரு ஏலினே கிடையாது, ஃபேக்காக இவராக உருவாக்கின ஒரு ஏலியன் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருப்பாங்க. அப்படி ஃபேக்காக உருவாக்கப்பட்ட ஏலினாக இருந்தாலுமே இவரோட அப்பியரன்ஸும் உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கேரக்டருக்கு சானிக்கில் பவர் இருக்குது அப்படின்னு கூட காமிச்சிருப்பாங்க. ஏன்னா அவருக்கு பெரிய பெரிய கைகள் இருக்கும், அதை வச்சு அவர் அட்டாக் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு காமிச்சிருப்பாங்க. ஸோ இப்படிப்பட்ட சூப்பரான ஒரு ஏலியனை பார்த்துட்டிங்கன்னா ஃபேக் ஏலியன் அப்படின்னு சொல்லிட்டு பென்டன் சீரிஸில் காமிச்சிருப்பாங்க. அதை விட்டுட்டு வாக்கர் விட்டு ஒஸ்ட் மாதிரி ஏலியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பென்னு கொடுத்து வச்சிருப்பாங்க. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா நம்ம லிஸ்ட்டில் வந்து இந்த ஏலியன் அப்படிங்கிற கணக்கில் எடுத்து இதுக்கு வந்து 6th பிளேஸை கொடுத்து வச்சிருக்கோம். ஸோ அடுத்ததாக நம்ம 5th பிளேஸில் பார்க்க போகிற ஏலியன் யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா யூனிட்டார் அப்படிங்கிற ஏலியன். ஸோ இந்த ஏலியனை பார்த்தீங்கன்னா பென்டனோட ஆம்னிவர்ஸ் சீரிஸ் தான் நமக்கு ஃபர்ஸ்ட் டைமாக காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த கேரக்டரும் பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஸ்லாப் ஸ்டிக் இருக்கார்ல, ஸோ அவரை மாதிரியே பீபிள் ஸ்டாரெல்லாம் உபயோகப்படுத்தப்பட்ட ஒரு ஏலியன் தான். அது மட்டும் இல்லாமல் இவரும் ஒரு ஃபேக் ஏலியன் தான். ஸோ அப்படி இருந்தாலுமே இந்த ஏலியனுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து அவங்க சேர்த்து வச்சிருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னு வச்சுங்க, இந்த யூனிட்டார் பார்த்துட்டிங்கன்னா ஒரு வீல் மாதிரி இருக்கும். ஸோ அந்த வீலில் நின்று பேலன்ஸ் பண்ணுற ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருப்பாங்க. இந்த வீல் பார்த்தீங்கன்னா வேகமாக சுத்தும் போது இந்த கேரக்டரில் வந்து வேகமாக மூவ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு காமிச்சிருப்பாங்க. அதே நேரத்தில் இவருக்கு ஒரு கொம்பு இருக்கும், ஹார்ன் சொல்லுவாங்களே யூனிகார்னுக்கு இருக்கிற மாதிரி. ஸோ அந்த கொம்புலேருந்து பார்த்தீங்கன்னா சில பிளாஸ்டிக் பால்ஸ் மாதிரி வச்சு அட்டாக் பண்ணுவார் அப்படின்னு காமிச்சிருப்பாங்க. ஆனால் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இதோட அப்பியரன்ஸ் மட்டும்தான் நல்லாயிருக்கும், இதுக்கு எந்த ஒரு பவருமே இருக்காது. ரொம்ப ரொம்ப மொக்கையான ஒரு ஏலியன் அப்படின்னு தான் சொல்லணும். இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு ஏலியனோட கான்செப்டை எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒஸ்ட் ஏலியனை வந்து பென்டனு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இதையும் ஒரு ஏலியன் அப்படின்ற லிஸ்ட்டில் எடுத்து நம்ம லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டருக்கு 5th பிளேஸை கொடுத்து வச்சிருக்கோம். இதோட அப்பியரன்ஸ் அப்படின்னா இதோட பவர்ஸ்னு காமிச்சிருப்பாங்களே அந்த விஷயங்கள் எல்லாமே நல்லாயிருக்கும். ஸ்லாப் ஸ்டைக்குக்கும் நல்லாயிருக்கும், யூனிட்டாருக்கும் நல்லாயிருக்கும். ஆனால் ஒஸ்ட்டு மற்ற கேரக்டர்ஸோட கம்பேர் பண்ணும்போது இது வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லி தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத வந்து மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள். அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம 4th பிளேஸ்க்கு போயிடலாம். ஸோ இந்த வீடியோவோட 4th பிளேஸை பிடிச்சிருக்க பென்டனோட ப்ரைம் வெர்ஷன் யூஸ் பண்ணாத வேற சில ஆம்னிடிக் யூசர்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பென்டன் ஏலியன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ட்ரங்க் மேன் அப்படின்ற கேரக்டர். ஸோ இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா பென் 23 அப்படின்னு சொல்லிட்டு பென்னை விட ரொம்பவே கூலான ரொம்பவே ஃபேமஸான ஒரு கேரக்டருங்க பார்த்தீங்களா, அவர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காரு அப்படிங்கிற விஷயத்த பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. யார் அதை அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணது அப்படின்னு கேட்டிங்கன்னா டெரிக் அப்படின்ற ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஆம்னிவர்ஸில் ஒர்க் பண்ணிட்டுருக்காருன்னு சொல்லிட்டு நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். ஸோ அவர் தான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக வந்து இந்த கேரக்டர் நம்ம பென் 23 கிட்ட இருக்காரு அப்படிங்கிற விஷயத்த வந்து கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ இது எப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன வருஷம் நடந்துச்சு. எதுக்காக அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஆம்னிவர்ஸில் இருக்கக்கூடிய எக்கச்சக்கமான கேள்வியில் பார்த்துட்டிங்கன்னா ட்விட்ச்சு அப்புறம் வந்து வேறு சில சோஷியல் நெட்ஒர்க்லாம் பார்த்தீங்களா, ஸோ அதில் வந்து கேள்விட்டே இருப்பாங்க. அப்படி பார்த்துட்டிங்கன்னா ஒரு தடவை நம்ம டெரிக் வந்து லைவில் இருக்கும்போது அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. அது என்ன அப்படின்னா பென் 23 ஆம்னிடிக்ஸில் ஸ்பெஷலாக அதாச்சும் ஒரு ஏலியன் இருக்கா, அது மாதிரி வேறு சில வெர்ஷன்ஸ்லேயும் சில ஏலியன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அந்த டைமில் பார்த்துட்டிங்கன்னா 3 ஏலியன்ஸை வந்து ரிவீல் பண்ணாங்க. அதில் ஒருத்தர் தான் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரங்க் மேனு. இந்த ட்ராங்க்மேன் பார்த்துட்டிங்கன்னா பென்டனோட ப்ரைம் வாட்சில் கிடையவே கிடையாது அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. பிகாஸ் ப்ரைம் வெர்ஷனை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு வில்லன் மாதிரி தான் ஆம்னிவர்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் வந்து நம்ம பென் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டார். ஆனால் பென் 23 யூனிவர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இந்த ஆம்னிடிக்ஸில் வந்து இந்த ஏலியனை வந்து கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து கன்ஃபார்ம் பண்ணார். சொல்லப்போனால் பென்டனோட ஆம்னிவர்ஸ் சீரிஸை பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கமான கேள்விகளுக்கு ஆன்சரே சொல்லாமல் அப்படியே சும்மாவே விட்டு போயிருப்பாங்க. அதுக்கான ஆன்சரை கண்டுபிடிக்கிறதே பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு சீரிஸே எடுக்கலாம். ஸோ அந்தளவு பார்த்தீங்கன்னா பயங்கரமான கேள்வி இல்லாமல் ஆம்னிவர்ஸில் இருக்குது.
ஸோ அதில் ஒன்று தான் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரங்க் மேன் வந்து நம்ம ஆம்னெட்டிக்ஸில் இருக்கார் அப்படிங்கிறதுக்கான ஒரு ரூமரு. ஸோ அதை பார்த்துட்டிங்கன்னா போன வருஷம் தான் வந்து அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணாங்க. அது கூட பார்த்தீங்கன்னா பென்டன் ப்ரைம் கிட்ட இல்லாமல் மற்ற சில வெர்ஷன் தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருப்பாங்க. ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம லிஸ்ட்டில் வந்து இந்த ட்ரங்க் மேன் கேரக்டர் பென் 23 யூஸ் பண்ணுறாரு அப்படிங்கிற கான்செப்டை கையில் எடுத்து ஃபோர்த் பிளேஸை கொடுத்து வச்சிருக்கோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தேர்ட் பிளேஸ்க்கு வந்தாச்சு. இந்த வீடியோவோட தேர்ட் பிளேஸ் பிடிச்சிருக்க பென்டனோட ப்ரைம் வெர்ஷன் யூஸ் பண்ணாமல் வேற சில ஆம்னிட்ரிக் யூசர்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஏலியன் யாருன்னு பார்த்தீங்கன்னா டார்க்னஸ் அப்படின்ற கேரக்டர். ஸோ இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவாக நம்ம நெகாபென் இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்காகவே உருவாக்கியிருப்பாங்க. அவர் மட்டும்தான் அவர்தனோட ஆம்னிட்ரிக்ஸில் நீலனை யூஸ் பண்ணார் அப்படிங்கிற விஷயத்த பார்த்துட்டிங்கன்னா நம்ம டெரிக் வந்து போன வருஷம் தான் வந்து கன்ஃபார்ம் பண்ணார். ஆல்ரெடி சொன்னால் இல்லையா ட்ரங்க் மேன் மாதிரியே இன்னும் சில ரெண்டு ஏலியன்ஸை வந்து ரிவீல் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு, அதில் ரெண்டாவது ஏலியன் தான் பார்த்தீங்கன்னா இந்த டார்க்னஸ். ஸோ இந்த கேரக்டர் பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் பூச்சி மாதிரி இருப்பார். அது மட்டும் இல்லாமல் நம்ம நெகாபென் இருக்கார் பார்த்திங்களா, ஸோ அவருடைய அந்த ஆம்னிட்ரிக் சிம்பிள் பார்த்துட்டிங்கன்னா இவருடைய தொப்பையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த கேரக்டரோட பவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருட்டுருக்கு பார்த்திங்களா, இந்த நிழல்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் வந்து தன்னுடைய கண்ட்ரோலுக்கு கீழே வச்சுக்கூடிய ஒரு பயங்கரமான கேரக்டர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் மெகாபென் பார்த்திங்கன்னா பெருசாக எதுக்குமே வந்து ஆழ்த்திக்க மாட்டார், ரொம்பவே கூலாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர்னு காமிச்சிருப்பாங்களே. ஸோ அதே மாதிரி தான் இந்த ஏலியனும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கேரக்டர்கிட்ட அவ்வளோ சீக்கிரமாக யாரும் இரவு நேரத்தில் மோதி ஜெயிக்கவே முடியாது. ஏன்னுச்சுங்க நைட் டைமில் ஒரு பவர் பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஏலினிக்ஸ் இருக்கார்ல அவருக்கே ஈக்குவலாக இருக்குமா, ஆனால் பகல் நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஏலினை வந்து ரொம்ப ஈஸியாகவே தோக்கடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருட்டு தான் இந்த கேரக்டருக்கு ரொம்ப ரொம்ப பவர் அப்படிங்கிற விஷயத்த பார்த்தீங்கன்னா டெரிக் வந்து கன்ஃபார்ம் பண்ணார். மற்றபடி பார்த்துட்டிங்கன்னா வேறு எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை, சிம்பிளாக பார்த்தீங்கன்னா இந்த ஏலினை பற்றி சொல்லிட்டு போயிட்டார். இருந்தாலும் இந்த ஏலினோட அப்பியரன்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனலாக ரொம்பவே பிடிச்சிருக்கு. பெரிய சைஸில் இருக்கக்கூடிய ஒரு கரடி மாதிரி இந்த ஏலின் இருக்கு, ஆனால் அந்த ஏலினோட ஃபேஸை பார்த்துட்டிங்கன்னா ஒரு பூச்சி மாறான அப்பியரன்ஸில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருப்பாங்க. ஸோ இது என்ன மாதிரியான ரகத்தில் உருவாக்கியிருக்காங்க அப்படின்னே தெரியல. இருந்தாலும் இதோட பவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகம், ஏலினெக்ஸ்கே டஃப் கொடுப்பாரு அப்படின்லாம் சொல்லியிருக்காங்கன்னா இந்த கேரக்டர் எவ்வளோ முக்கியமான கேரக்டராக இருப்பாருன்னு சொல்லிட்டு நீங்களே நினச்சி பார்த்துங்க. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செகண்ட் பிளேஸ்க்கு வந்தாச்சு. இந்த வீடியோவோட செகண்ட் பிளேஸை பிடிச்சிருக்க பென்டனோட ப்ரைம் வெர்ஷன் யூஸ் பண்ணாத சூப்பரான ஒரு ஏலியன் யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா ஆக்வியன் ஜாரோ அப்படின்ற ஒரு ஏலியன். ஸோ இந்த ஏலியன் பார்த்தீங்கன்னா பென்டனோட பென்சாரோ அப்படிங்கிற ஒரு வெர்ஷன் இருக்கார் பார்த்தீங்களா, அவரு மட்டுமே எக்ஸ்க்ளூசிவாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஏலியன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த கேரக்டரோட அப்பியரன்ஸை பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஜாரட் அப்படின்னு சொல்லிட்டு பென்டனோட ஆம்னிவர்ஸில் ஒரு வில்லனை காமிச்சிருப்பாங்களே, ஸோ அந்த கேரக்டரோட அப்பியரன்ஸ் அப்படியே பேஸ் பண்ணி தான் உருவாக்கியிருப்பாங்க. என்ன இவர் கம்ப்ளீட்டாக பார்த்துட்டிங்கன்னா ஒரு பர்பிள் கலரில் இருக்கக்கூடிய ஏலியனாக மாற்றி வச்சிருப்பாங்க. அது காரணம் நம்ம பென்சாரை பார்த்துட்டிங்கன்னா இந்த பர்பிள் கலரு ப்ளூ கலரு பிளாக்லாம் கலந்த மாதிரியான ஒரு அப்பியரன்ஸில் இருப்பார். ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டருக்கும் இப்படி ஒரு அப்பியரன்ஸை கொடுத்து வச்சிருப்பாங்க. ஸோ இந்த கேரக்டர் பார்த்திங்கன்னா ஒரு டீமன் மாதிரியான கேரக்டர்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னா அவரால் ஹெல்ப் ஃபயர்பவர்லாம் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பென்டனோட ஆம்னிவர்ஸ் சீரிஸில் வில்லனாக இருக்கிற நம்ம ஜாரட்டே காமிச்சிருப்பாரு. ஸோ அதே பவர் தான் பார்த்திங்கன்னா இந்த கேரக்டருக்குமே இருக்கும். சொல்லப்போனால் இந்த கேரக்டரோட கம்பேர் பண்ணும்போது, அது வில்லனோட கம்பேர் பண்ணும்போது நம்ம பென்சாரோ யூஸ் பண்ணும்போது அதோட பவர் பார்த்திங்கன்னா இன்னுமே அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்து கூட சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு ரீசனாக தான் பார்த்திங்கன்னா இந்த கேரக்டர் தூக்கி நம்ம லிஸ்ட்டில் செகண்ட் பிளேஸில் போட்டு வச்சிருக்கோம். நான் ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா மூணு ஏலியன்ஸ் வந்து ரிவீல் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு, அதில் மூணாவது ஏலியன் தான் பார்த்திங்கன்னா இந்த ஆர்ஃபியன் ஜாரோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. சொல்லலாம் பார்த்தீங்கன்னா நம்ம லிஸ்ட்டில் இந்த கேரக்டரை தூக்கி செகண்ட் பிளேஸில் போட்டு வச்சிருக்கோம். இவரோட அப்பியரன்ஸ் பார்த்துக்கிட்டீங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும். இருந்தாலும் பென்டன் ப்ரைம் பார்த்தீங்கன்னா அந்த ஏலியனை யூஸ் பண்ணவே இல்லை அப்படிங்கிற விஷயத்த டெரிக் வந்து போன வருஷமே அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோவோட ஃபஸ்ட் பிளேஸை பிடிச்சிருக்க பென்டன் யூஸ் பண்ணாத ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஏலியன் யார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஹியூமாகோ ராப்டர் அப்படிங்கிற ஏலியன். ஸோ இந்த ஏலியனை பார்த்தீங்கன்னா பென்டனோட ரீபூட் சீரிஸ் இருக்குல்ல, ஸோ அதில் வந்து பென் 10,010 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவி வந்துச்சு. மூவி பார்த்துட்டிங்கன்னா சொல்கிற அளவுக்கு இல்லை, இருந்தாலும் இந்த மூவியில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஹியூமாகோ ராப்டர் அப்படிங்கிற ஏலியனை நமக்கு காமிச்சிருப்பாங்க. ஸோ இதை யார் யூஸ் பண்ணுறாங்க நம்ம பென்னை தவிர அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம கெவின் இருக்கார் பார்த்தீங்களா, ஸோ அவர் தான் வந்து ஃபியூச்சரில் இந்த ஹியூமாகோ ராப்டரை யூஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த கேரக்டர் அப்பியரன்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஏலியனுக்கான அப்பியரன்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். பிகாஸ் வந்து நம்ம ஹியூமாகோ சார் இருக்கார் பார்த்தீங்களா, அவருடைய பாதி டிஎன்ஏவை எடுத்து இன்னொரு டிஎன்ஏவோட மிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டரை உருவாக்கியிருக்கிறதா நம்ம கெவின் சொல்லியிருப்பாரு. ஸோ மட்டும் இல்லாமல் அந்த இன்னொரு டிஎன்ஏ என்ன அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக எந்த ஒரு இடத்துலையுமே இன்னும் கன்ஃபார்ம் பண்ணவே இல்லை. ஆனால் ஹியூமாகோ சார் இருக்கார் பார்த்தீங்களா, அவருடைய பாதி டிஎன்ஏ பார்த்தீங்கன்னா இந்த ஏலியனோட கலந்துருக்கு. கிட்டத்தட்ட சொல்லலாம் அப்படின்னா வந்து ஒரு ஃபியூஷன் ஏலியன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த ஏலியனுக்கு நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட் பிளேஸை பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இது நம்ம பார்க்குற அளவுக்கு ஒரு சிம்பிளான ஏலியன் மாதிரி தான் தெரியும். இருந்தாலும் இதுக்கு எக்கச்சக்கமான பவர் இருக்குது. சிம்பிளாக சொல்லணும் வச்சுங்க, பென்டன் யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய ஒரு காட்ஸில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஹியூமாகோ ராப்டர். பிகாஸ் இந்த கேரக்டர் நினச்சதுன்னு வச்சுங்க
நியூக்ளியர் பேத்து இருக்குது பார்த்தீங்களா, அதை யூஸ் பண்ணுது அப்படின்னு கூட காமிச்சிருப்பாங்க. அது அட்டாமிக் பிரீத்தை காப்பி அடிச்சு நியூக்ளியர் பேத்துன்னு சொல்லிட்டு அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அடுத்து இந்த கேரட்டோட வால் இருக்குது பார்த்தீங்களா, அதை சொல்ட்டி அடிச்சுன்னு வச்சுங்க, அங்கேருந்து லேசர் பவர்லாம் தெரிக்குதுன்னு காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹிமகாசர் மாதிரி ஸ்ட்ரென்த்து, ஸ்டாமினா, ஸ்பீடு, அந்த ரேசர் ஷார்ப்பான கிளாவ் எல்லாமே இந்த கேரக்டர்கிட்ட இருக்கும். சொல்லப்போனால் நம்ம காட்ஸ்லாவோட லைட் வெர்ஷன் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஹிமகா ராப்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்தளவு பார்த்தீங்கன்னா பட்டு பயங்கரமான விஷயங்கள்லாம் அந்த ஒரே மூவியில் ஜஸ்ட் ஒரு நாலஞ்சு இடத்துல மட்டும்தான் அப்பியர் இருக்கும், அந்த இடத்துலையே பண்ணியிருக்கும். அப்படி இருந்துமே பார்த்தீங்கன்னா பென்டன் வந்து இந்த கேரக்டர் யூஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு இடத்துலையுமே அஃபிஷியலாக காமிக்கவே இல்லை. அந்த ஒரு ரீசனால்தான் பார்த்தீங்கன்னா நம்ம லிஸ்ட்டில் இந்த ஹிமகா ராப்டர் தூக்கி ஃபஸ்ட் பிளேஸில் போட்டிருக்கோம். ஸோ எத்தனை பேர் வந்து மூவி பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு அந்த ஹிமகா ராப்டர் பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை வந்து நம்ம பென்டன் யூஸ் பண்ணதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த கேரக்டர் வந்து பென்டன் கிட்ட இருக்கா அப்படிங்கிற விஷயத்துக்கான கேள்வி பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வரைக்கும் ஆன்சர் கிடைக்கவே இல்லை. மேபி ஃபியூச்சரில் வந்தால் நல்லாயிருக்கும்ல, ஏன்னா இந்த கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோ மக்கள் தான் பார்த்தீங்கன்னா நம்ம லிஸ்ட்டில் இடம் பிடிச்சிருக்கேன். பென்டனோட ப்ரைம் வெர்ஷன் யூஸ் பண்ணாமல் மற்ற பென்டனோட ஆர்மிடெக்ஸ் யூஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க யூஸ் பண்ண ஏலியன்ஸ்க்கான லிஸ்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் வந்து ஒரு லைக் கொடுத்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க, அண்ட் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி இன்னொரு சூப்பரான கண்டென்ட்டை நான் உங்களை மீட் பண்ணுறேன்.